ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்துக்கோ அல்லது வந்து ஒரு உங்களோட லேப்டாப்புக்கோ வந்து ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு சில பேர் வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவா சொல்றது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஏ டு இசட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து தெளிவா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு பூட்டபிள் ஓஎஸ் டிவிடியோ அல்லது வந்து போர்ட்டபிள் பென்ட்ரைவோ வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கான தனி வீடியோ வந்து என்னோட சேனல்ல இருக்கு, அதை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ வந்து அந்த போர்ட்டபிள் பென்ட்ரைவ் ஆகவோ அல்லது வந்து போர்ட்டபிள் டிவிடியாகவோ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த ஓஎஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது வச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத இந்த ஸ்டெப்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சிஸ்டம் ஆன் பண்றப்ப உங்களுக்கு பூட் ஸ்கிரீன் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப உங்களுக்கு வந்து பயாஸ் செட்டிங்னா F2, பயாஸ் அப்டேட்னா F7, பூட் மெனுனா F10 அப்படின்னு வந்து காமிக்குது. இது ஒவ்வொரு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் மாறும். ஒரு சில கம்ப்யூட்டர்ல F12 இருக்கும், ஒரு சில கம்ப்யூட்டர்ல F10 இருக்கும். உங்களுக்கு இது ஆன் பண்றப்ப சிஸ்டம் ஆன் பண்றப்ப பூட் மெனு வந்து F10 அல்லது F12 அப்படிங்கறது உங்களுக்கு சிஸ்டத்துல எது காமிக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த கீயை வந்து பிரஸ் பண்ணுங்க. வேற எக்ஸாம்பிளுக்கு என்னோடதுல வந்து பாத்தீங்கன்னா பூட் மெனு F10 காமிக்குது. ஸோ நான் F10 பிரஸ் பண்றேன். ஒன்ஸ் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் பூட் மெனுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்து காமிக்குது. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் காமிக்கும், அதே போல வந்து நீங்க டிவிடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிவிடி காமிக்கும், அல்லது பூட்டபிள் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து காமிக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா டிவிடி இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுனால டிவிடி காமிக்குது. அந்த டிவிடி வந்து செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கேட்கும், பிரஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடி ஆர் டிவிடி அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த மாதிரி கேட்குறப்ப நீங்கள் கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பூட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் விண்டோஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் செட்டப்லேயே போயிடும். ஸோ விண்டோஸ் செட்டப் போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விண்டோஸ் இஸ் லோடிங் ஃபெயில்னு வரும். ஸோ அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டார்டிங் விண்டோஸ் அப்படிங்கிற இந்த டிஸ்பிளே வரும். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்னு இருக்கும், அது சேஞ்சஸ் பண்ணணும். அதே போல் வந்து டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட் அப்படிங்கிறதுலையும் வந்து இங்கிலீஷ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும், அதையும் வந்து எந்த ஃபார்மேட்டும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். கீபோர்ட் ஆர் இன்புட் மெத்தட் அப்படிங்கிறதுல வந்து யூஎஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுலேயும் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஆப்ஷன்லேயே வந்து இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற பட்டன் ஒன்று வரும். ஸோ அந்த இன்ஸ்டால் நவ்ங்கிற பட்டனை கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் செட்டம் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விண்டோஸ் 7 ஒரே ஒரு வெர்ஷன் மட்டும்தான் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஒரு வெர்ஷன் மட்டும்தான் இதில் காமிக்கும். பட் நான் வந்து மல்டி வெர்ஷன் வச்சிருக்கிறதுனால என்னோட டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி காமிக்குது. ஸோ மல்டி வெர்ஷன்னா விண்டோஸ் 7லேயே வந்து 32 பிட்டும் இருக்குது, 64 பிட்டும் இருக்குது. ஸோ அதில் மல்டி வெர்ஷன் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து அதில் ப்ரொஃபஷனல், ஹோம், பேசிக், ஹோம் ப்ரீமியம், என்டர்பிரைசஸ், அல்டிமேட் இந்த மாதிரி வந்து நிறைய ஓஎஸ் இருக்குது. ஆல் இன் ஒன் ஓஎஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்ன வந்து ஃபேஸ்புக் மெசேஜரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து நான் கொடுக்க முடியாது, யூடியூப்பில் கொடுத்தேன்னா வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளத்தினால ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆல் இன் ஒன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 32 பிட், 64 பிட் இன்க்ளூடிங் ஆல் சப்போர்ட்டிங் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு விருப்பம் பண்ணிங்கன்னா என்ன ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாகவோ அல்லது பூட்டபிள் டிவிடியாகவோ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல். ஸோ விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட சிஸ்டம் 32 பிட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 32 பிட் மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு 64 பிட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 64 பிட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி 32 பிட் சப்போர்ட் பண்ணுதா, 64 பிட் அவங்க சப்போர்ட் பண்ணுதா அவங்க சிஸ்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம் 32 பிட் சப்போர்ட் பண்ணுமா, 64 பிட் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகே, உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் 64 பிட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது. ஸோ அக்செப்ட் பண்ணி லைசன்ஸ் டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த 2 ஆப்ஷன் கேட்கும், அப்கிரேட் ஆர் கஸ்டமைஸும் கேட்கும். ஸோ அப்கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஏற்கனவே இருக்கிற விண்டோஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு விண்டோஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபோல்டர் வந்து உருவாகும். அதாவது சீல வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும், பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஓஎஸ் வந்து விண்டோஸ் ஃபோல்டர் அப்படின்னு ஓல்ட் ஃபைலில் வந்து அந்த சீலையே வந்து இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணாம், ஃப்ரெஷ்ஷாகவே இன்ஸ்டால் பண்ணணும், ஏன்னா அது வந்து விண்டோஸ் ஓல்டு பழைய ஃபைல் இருக்குமே தவிர அது எந்த யூஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணாம், ஃப்ரெஷ்ஷாகவே சிஎம் ஃபுல்லாகவே ஃபார்மேட் பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து கீழே கஸ்டம் அட்வான்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் நீங்கள் பிரிச்சுருக்கிறது வந்து வரும். ஸோ அதில் பார்ட்டிஷன் பிரிச்சுருக்கிறது வந்து சி ட்ரைவ் வந்து எவ்வளோ சைஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மாற்றி ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபார்மேட் பண்ணணும், அதுக்காக தான் சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம், சி ட்ரைவ் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து ஓஎஸ் அப்படின்னு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஓஎஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்துடும். ஸோ அந்த நேமை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சி ட்ரைவை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, சி ட்ரைவ் எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டிரைவர் ஆப்ஷன் அட்வான்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், ரிஃப்ரெஷ் டெலிட் ஃபார்மேட் அப்படின்னு வரும். ஸோ அதில் வந்து ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபார்மேட் வந்து பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒன்ஸ் ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து ரிகவரி பண்ண முடியாது, லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அது வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் டூ அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே ஃபார்மேட் ஆகிடுச்சு. பாருங்க டோட்டல் சைஸும் அதே தான் இருக்குது, அதே போல் ஃப்ரீ ஸ்பேஸும் அதே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்ஸ் ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காப்பியிங் விண்டோஸ் ஃபைல் ஆகி எக்ஸ்பெண்டிங் விண்டோஸ் ஃபைல் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். அது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும், ஒரு 30 minutes எடுத்துக்கும். இப்போ 30 minutes வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். அது இன்ஸ்டாலேஷன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிறப்ப நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ரீஸ்டார்ட் ஆகிறப்பையும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், ப்ளஸ் எனி கீ டு பூட்டு. ஸோ இந்த எந்த எந்த கீயுமே வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் முதல்ல வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் வர்றப்ப எந்த கீயுமே ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் சர்வீசிங் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் ஆகும். கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்பையும் வந்து நீங்கள் எந்த கீயும் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து செட்டப் இஸ் ப்ரிப்பேரிங் யுவர் கம்ப்யூட்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதே போல் வீடியோ டிரைவ் வந்து ஏதாவது டிஃபால்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் அதையும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து உங்களோட சிஸ்டமோட யூசர் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பாஸ்வேர்டு வந்து இன்புட் பண்ண சொல்லி சொல்லும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டே வந்து ரீடைப் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு ஹின்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணட்டுமா என்னன்னு சொல்லி கேட்குது. நீங்கள் பைரட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ்கிங் லெட்டர் கொடுங்க. ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் ரெக்கமெண்டட் செட். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து டேட் அண்ட் டைம் வந்து செட் பண்ண சொல்லுது. அது டைம் ஜோனில் வந்து நீங்கள் வந்து UTC+5:30 சென்னை கொல்கத்தா நியூ டெல்லி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் டைம் வந்து என்ன டேட் டைம் வந்து கரண்டில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஃபைனல் இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வரும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் டு யூஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் 7 OS இல்லாமல் விண்டோஸ் 10 OS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும், கெட்டிங் டிவைஸ் ரெடி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து விண்டோஸ் 10 வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற செட்டிங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மூவ்மெண்ட் விஆர் செட்டிங்ஸ்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஒன்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ணாமல் விட்ருவாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு ஃபைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத வந்து அதையும் பார்த்துடலாம். அந்த ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டிஸ்பிளேல வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும். இதில் வந்து ரீசெண்ட்லி பின் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ரெசல்யூஷனில் போயிட்டு உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் எது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஹை ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் மை கம்ப்யூட்டர் அதே போல் மை டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போங்க. அதில் வந்து சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போயிட்டு மை கம்ப்யூட்டர் அப்புறமேட்டு உங்களோட ஃபைல்ஸ் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வந்துருச்சு மை கம்ப்யூட்டர் ப்ளஸ் சைஸ். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா விண்டோஸ் அப்டேட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். அதே போல் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பைரட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுங்க. சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு கீழே வந்து
ப்ளீஸ் செலக்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெவர் செக் ஃபார் அப்டேட் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே அலோ ஆல் யூசர் அப்படிங்கிறத வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு பேக் வாங்க. ஸோ ஒன்ஸ் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சென்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். இது வந்து சேஞ்ச் ஆக்ஷன் சென்டர் செட்டிங்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஒன்று வரும். ஸோ இதில் எல்லா டிக்கியுமே எடுத்து விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைரட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த டிக் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பைரட் வெர்ஷன் தான் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிறது மூலம் தான் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து சுலபமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா டிக்குமே வந்து அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து விண்டோஸில் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக சொல்கிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஏ டு இசட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி